Hi friends, welcome to my channel Unavai Amirtham. இன்னைக்கு என்ன சேப்பறேன்னா சேமியா ஜவ்வரிசி பாயசம் சேப்பறங்க ஒரு ஸ்பெஷல் டே சமையலுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாத்திரம் வச்சிருக்கேங்க. 2 டம்ளர் தண்ணி ஊத்தி இருக்கேன். தண்ணி இப்போ நல்லா கொதிக்குதுங்க. தண்ணி கொதிக்கும் போது 50 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கறேன். ஜவ்வரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கறேங்க. இது ஜவ்வரிசி ஒட்டாம இருக்கும். ஜவ்வரிசி நல்லா வெந்து வரட்டுங்க. ஜவ்வரிசி கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு நல்லா வேகட்டுங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஜவ்வரிசி ஒரு முக்கால் வாசி அளவுக்கு வெந்துருச்சுங்க. அப்படியே மீந்து வேகட்டுங்க. 1 லிட்டர் அளவுக்கு பால் நல்லா காய்ச்சி வச்சுருக்கேங்க. காய்ச்சாத பால் கூட ஊற்றிக்கலாங்க. நான் காய்ச்சின பால் தாங்க ஊற்றியிருக்கேன். ஜவ்வரிசி கூடவே 1 லிட்டர் அளவுக்கு பாலே ஊற்றிக்கிறேங்க. பால் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பால் ஊற்றினதும் கலந்து விட்டுக்கிறேங்க. ஜவ்வரிசி ஒட்டாமல் இருக்கிறதுக்காங்க நடுவில் நடுவில் கலந்து விட்டுக்கலாம். 50 கிராம் அளவுக்கு சேமியாவும் எடுத்து வச்சுருக்கேங்க. பால் கொதிக்கும் போதே சேமியாவை சேர்த்துக்கிறேன். இப்போ பால் நல்லா கொதிச்சிடுச்சுங்க. அப்படியே சேமியாவும் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேங்க. அப்போ தான் சேமியா கட்டி இல்லாமல் உதிரி உதிரியாக இருக்குங்க. சேமியாவும் நல்லா வெந்து வரட்டுங்க. சேமியா சேர்த்த பிறகு பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 10 ஏலக்காய் எடுத்து நல்லா நசுக்கி வச்சுக்கலாங்க. இப்போ சேமியா ஜவ்வரிசி எல்லாமே நல்லா கொதிக்குதுங்க. நசுக்கி வச்ச ஏலக்காயும் பாலில் சேர்த்துக்கிறேங்க. முன்னாடியே சேர்த்தாதாங்க ஏலக்காயோட வாசனை நல்லாயிருக்கும். ஏலக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. பால் கொதிச்சுட்டு இருக்கும்போதே 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். சேமியா ஜவ்வரிசி பாயசம் மட்டும் 2 செகண்ட் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கணுங்க. இல்லைன்னா ஜவ்வரிசி அடியில் ஒட்டிடும். ஜவ்வரிசி நல்லாவே அடியில் பிடிக்குங்க. அதனால் கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேமியா 1/4 வாசி அளவுக்கு வெந்துருச்சுங்க. அப்படியே நல்லா கொதிச்சு வரட்டுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் பருப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ பாயசம் நல்லா கொதிக்கிறதுங்க. ஸ்வீட் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாங்க. எனக்கு இந்த ஸ்வீட் கரெக்டாக இருந்ததுங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ சேமியா நல்லாவே வெந்துருச்சுங்க.
கை விடாமல் கலந்து விட்டுக்கலாங்க சேமியா ஜவரிசி பாயசத்தை. பாயசத்துக்கு யூஸ் பண்ணுற கரண்டி வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க, இல்லைனா பாயசம் திரிஞ்சிடும். பாயசத்துக்குன்னு ஒரு தனி கரண்டி வச்சுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருந்த பாதாம் பருப்பை சேர்த்துக்கிறேங்க. கூடவே நெய் தாளிப்பொண்ணு போட்டுக்கிறேங்க. கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேங்க. நெய் நல்லா சூடானதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேங்க. முந்திரி பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பை நல்லா வறுத்துட்டேங்க. அப்படியே கொதிக்கிற பாயசத்தில் சேர்த்துக்கிறேங்க. அந்த நெய்யோடு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கிறேங்க. முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாமே சேர்த்துட்டேங்க. திராட்சை மட்டும் தான் சேர்க்கல. திராட்சை சேர்த்தா பாயசம் சீக்கிரம் பிடிச்சிருங்க, அதனால் திராட்சை சேர்க்கல. எல்லாம் சேர்த்து ஒரு 2 செகண்ட் நல்லா கொதிக்கட்டுங்க. அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி மாற்றி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, அடியிலேருந்து நல்லாவே கலந்து விட்டு எடுத்துட்டேங்க. சேமியா ஜவரிசி பாயசமும் ரெடி ஆயிடுச்சுங்க. சேமியா ஜவரிசி எல்லாமே நல்லா வெந்துடுச்சுங்க. அவ்வளோதாங்க பாயசம். அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சு நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சு சர்வ் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி இது என்னுடைய ஸ்பெஷல் டே சமையலுங்க. இந்த சேமியா ஜவரிசி பாயசம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். அப்படியே என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.